Pakatan, hanya Pakatan Rakyat yang boleh buat kemerdekaan saudara-saudara sekalian. இன்னொரு முக்கியமான விஷயம், அரசாங்க வேலைங்க வந்து நம்மளுக்கு தமிழங்களுக்கெல்லாம் கிடைக்காது. பேங்க்ல போனா நம்மளுக்கு ஏதோ உதவி செய்யறாங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு போனா எங்கேயாச்சும் உதவி செய்யறாங்களா? கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் இமிக்ரேஷன்ல பாஸ்போர்ட் எடுத்து போனீங்கன்னா யாரும் உதவி செய்யறாங்களா? எங்கேயுமே உதவி இல்லை. அந்த நாட்டில் தானே பிறந்தோம். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கனால வந்துட்டு இதெல்லாம் யார் நடந்துச்சு? பரிசா நேஷனல்ல மயக்க அடிப்படையில் தானே நடந்துச்சு. ஆனா பக்கத்தான் தயாட் வந்து நிச்சயமா அடிப்படை வேலையில இருந்து மேல் மட்டத்துக்கு வரைக்கும் அவங்க டாக்டரா இருக்கட்டும் இன்ஜினியரா இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் குரல் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நாங்க போராடுவோம். நீ கவலைப்படாதீங்க சகோதர சகோதரிகளே. நான் வந்து கில்லால இருக்கேன். கில்லால வந்துட்டு நிறைய பூ கடைங்க, கோரையும் பிசாங் கடைங்க, இந்த மாதிரி லைசன்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாங்க. மிந்தி பரிசா நேஷனல்ல எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அங்க மட்டும் இல்ல, இந்த இடத்துலயும் சரி, ஸ்லாங்கோல எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. முன்ன மாதிரி வந்து எம்பிக்கே வண்டி வராது, அந்த பொருள் எல்லாம் வந்து தூக்கிட்டு போவாது. காரணம், பக்கத்தன் ரயா மக்களோட பிரச்சனையை தான் முத பார்ப்பாங்க. அவங்க கடை போட்டு விற்கிறவங்க அவங்க கஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு போய் தொந்தரவு பண்ணுன்னு கடையெல்லாம் வந்து எடுக்கணும். திடீர்னு வருவான், திடீர்னு தூக்குவான். ஒரு வாட்டி ஒரு வண்டி ஐஸ் தண்ணி வண்டி ஸ்கூல் மண்ணுக்கு வித்துக்கிட்டு இருந்தான். அப்ப திடீர்னு ஒரு வண்டி வந்து இழுக்கிறதுக்கு வந்துச்சு. நான் நிப்பாட்டிட்டு போயிட்டு அவனை கேட்டேன், நீயா இழுக்கிற அப்படின்னு. அவன் சொன்னான், இல்ல இவனுக்கு இந்த இடத்துல லைசன்ஸ்ல விற்கிறதுக்கு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் மண்ணுக்கு வா, அல்லூர் மேல ஒரு மிளகாய்க்கரங்க போட்டு நாசிலுமா வித்து அப்படியே அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு ஒரு அப்படியே பெரிய ரெஸ்டாரண்ட் ஆக்கிட்டாங்க. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கும் போது அல்லூர் மேல அவங்க ரெஸ்டாரண்ட், முத அதை போய் கடையை தூக்கு, அப்புறம் இந்த வண்டியை தூக்கு அப்படின்னு. அவன் சேட்டான், அவன் சீன, நீ என்ன சம்பந்தம், நீ வந்து கேக்குறது. நான் சொன்னேன், அவன் சீனனா இருக்கட்டும், மலாய்க்கனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் வந்து மலேசியன், நான் யாருக்கு வேணாலும் குரல் கொடுப்பேன். நீ அந்த வண்டியை இப்ப தூக்கி பாரு, அத்தனை பேரும் வந்து உன் வண்டியை தூக்கிட்டு போவாங்கன்னு போட்டி போட்டேன் அவங்ககிட்ட. அதோட அவங்க எல்லாம் அங்கேயே வட்டி விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் சீனிட்ட சொன்னேன், நீ அந்த சைட்ல என் வீட்டு மண்ணுக்கு போட்டு நீ வி, யார் வந்து தடுக்கிறா பாப்பன்னு வியாபாரம் பண்றாங்க. அதனால நம்ம சமுதாயம் வந்து போலீஸ்காரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எல்லாத்தையும் பார்த்து பயந்து 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 தான் நம்ம சமுதாயம் வந்து அப்படியே தலை குனிஞ்சுக்கிட்டு போறோம். புரியுதுங்களா? அந்த பயம் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. பக்கத்தான் ராயாட் இருக்கிற வரைக்கும் நம்ம சமுதாயம் வந்து பயப்படக்கூடாது. பயப்படுவீங்களா? பக்கத்தண்டா இருக்கிறதுக்கும் துணிஞ்சு எது வேணாலும் செய்யுங்க. நியாயம் நீதி நேர்மை இருக்கிற வரைக்கும் துணிஞ்சு எது வேணாலும் நீங்க செய்யுங்க. அதுக்கு நாங்க இருக்கோம், பக்கத்தான் ராயா தலைவங்க இருக்காங்க. நிச்சயமா வந்து உங்களுக்காக வந்து குரல் கொடுப்பாங்க. நிச்சயமா வந்து உங்களோட வேலைகளை வந்து பூர்த்தி செய்வாங்க. புரியுதுங்களா? பக்கத்தன்றாய்க்கு நாளைக்கு ஓட்டு போடுவீங்களா? இனி கலிலா, இனி கலிலா, இனி கலிலா. ரொம்ப தெளிவா இருக்கீங்க நீங்க. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு விஷயம், சென்னை அபேஸ்கா உச்சப்பா செய்யட்டுங்க. சத்து உச்சப்பா, சத்து ஒரு விஷயங்க, இந்தியர்கள் வந்து ஏறக்குறைய 63,000 பேர் ஜெயிலில் இருக்காங்க. 100,000 பார்த்தீங்கன்னா 63,000 பேர் இருக்காங்க. இது வரைக்கும் யாராச்சும் சிந்திச்சு பார்த்தாங்களா, அவங்களை எப்படி வெளியே கொண்டு வந்து ஒரு நல்ல சமுதாயத்தில் நல்லவங்களை அவங்கள உருவாக்கணுன்ட்டு? விடியல்ன்ற சீடியில் பார்த்தீங்களா? யாரும் விடியல்ன்ற சீடி பார்த்தீங்களா? ஓகே, அந்த சீடியில் பார்த்தீங்கன்னா ரத்தஸ்ரீ அன்வா இப்ராஹிமே நடிச்சிருக்காரு அந்த சீடியில். தேர்தல் முடிஞ்சாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அந்த சீடி கிடைக்கும். தத்தஸ்ரீ அன்வா இப்ராஹிமே அந்த ஜெயில் உள்ளுக்கு வந்து ஒருத்தன் ஏதோ ஒரு விதத்துல சண்டை போட்டு உள்ளுக்கு போனவன்ட்ட சொல்லி, நீ நான் இருக்க உனக்காக சொல்லி அவனை படிக்க வச்சு பட்டத்தறி ஆக்கி அவன் வந்து மேடையில வந்து பட்டம் வாங்குறப்ப பேசும் போது வந்துட்டு அவர் உணவுகளை கொட்டும் போது தான் மக்களுக்கு வந்து தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இன்னும் அந்த சீடி கிடைக்கல, பட் கூடிய விரைவில் வந்து வரும். அந்த அளவுக்கு நாங்க சிந்திச்சு நம்ம சமுதாயத்தை நம்ம தான் முன்னேற்றணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை இங்கே அனைத்தவங்களுக்கு நன்றின்னு சொல்லி உரையை முடிக்க போகிறேன். அதுக்கு முன்னால 2-3 வார்த்தை லாயில் பேசி முடிச்சுக்கிறேன். நன்றி. தொன் தொன் பொன்பான் சுட சம்பாய் மாச அரியான் தராக ஏற்பட அம்னோ டன் பிய நடலா ஏசோ புத்தோ தலபுத்தோல் மிருக்க ஹன்யா போல மிம்பி சம்பாய் ஹரி இனி முளை ஏசோ நகரம்
yang saya dapat daripada parti ataupun daripada Bukit Aman, kita memang leading saudara-saudari sekalian. Dato' Sri Anwar Ibrahim sendiri telah berucap petang tadi bahawa kita telah leading, kita tidak harus takut, tetapi kita harus keluar mengundi. Tetapi lagi satu perkara yang mustahak, peratusan undi kena tinggi. Kita kena kalahkan Barisan Nasional dengan majoriti yang tinggi, saudara-saudari sekalian. Kalau kita keluar dalam 90%, memang tak boleh, BN tak boleh bawa undi hantu dalam peti undi kita. Ya, kalau boleh keluar 100%, buatkan sejarah dalam negara ini. Oleh yang demikian, untuk memastikan itu, pagi-pagi saja, biar kalau beratur panjang pun tak apa, pagi-pagi saja keluar. Pasal apa? Kalau pukul 12, pukul 1, kalau dia tahu satu pendi undi adalah dalam 50%, 60%, dia akan telefon cepat-cepat undi itu akan masuk dalam. Kalau peratusan kita tinggi, mereka tak berani untuk bubuh undi dalam kawasan kita. Sekian saja. Sekian, terima kasih. Ini kalilah. Ini kalilah. Ini kalilah. Maruah Matrum. Maruah Matrum. Maruah Matrum. Yeluum, yeluum. Bila-bila yeluum. Bila-bila yeluum. Bila-bila yeluum. Sekian, terima kasih. Saudara Krisna Sami yang telah memberi ucapan tadi sebentar tadi. Tuan-tuan dan puan-puan, sementara kita menunggu tuan-tuan, menunggu penceramah-penceramah lain yang tersangkut di Kampung Kerinci. Di Kampung Kerinci sekarang bersama Dato' Sri Anwar Ibrahim di Kampung Kerinci, dan di sana lebih kurang 60,000 orang. 60,000 orang membanjiri Kampung Kerinci. Mereka penceramah-penceramah sukar untuk meninggalkan Kampung Kerinci kerana jalan terlalu sesak, tuan-tuan. Jalan terlalu sesak. Tuan-tuan tak perlu nak datang sana. Kalau datang sana pun sangkut, tak tahu pukul berapa akan sampai ke sana. Kita teruskan di sini saja. Untuk sementara, kita menunggu penceramah-penceramah lain, tuan-tuan. Kita ada sedikit video untuk ditayangkan, untuk sama-sama kita tengok. Untuk sementara kita menunggu penceramah yang akan datang selepas ini, seperti Tan Sri Khalid Ibrahim, Menteri Besar Selangor, dan YB Mike daripada Kapah, YB Nurul sendiri, calon P121 Lembah Pantai, akan datang ke sini. Dan mereka masih tersangkut di jalan Kampung Kerinci, tuan-tuan. Untuk meneruskan, saya persilakan Saudara Welu untuk memberi sedikit kata-kata untuk tuan-tuan. Right, okay. Macam mana tadi ada YP yang speak? Macam mana dia punya ucapan tadi? Dia punya rendah dengar. My Chinese friend, how's the speech Tian Chua? How? My Malay friend, how's the speak? Apa nak kita nak buat? Apa pasal dia orang datang sini untuk nak menceramah? Sebab apa? Untuk you. Dia pandang untuk you, anak-anak you. Tukarlah sekali, tak salah. Apa salah nak tukar? Takkan dia nak buat kita ISA? Tukar kerajaan. Boleh tak? Segala saya kata ini kalilah orang cakap ubah, saya nak gegar tau ni tempat. Boleh tak? Are you ready? Ujung sana. Ini kalilah. Tak cukup. Ini kalilah. Thank you. Ini kalilah. Are you ready? Ini fikir dulu lah besok pagi ya. Pagi-pagi undi tau. Kiu tak apa undi. Lepas tu balik malam, pagi petang, masak, makan. Yutungnya putusan pukul 8. Ini hari, ini time. Dah umum, Lembah Pantai menang majoriti 50,000 undi. Ini bukan kita minta, Tuan surah restu pada Nurul Izzah YP. Dia nak jadi untuk Lembah Pantai saja. Tak ada orang
Toko-toko semua boleh hangus. Jangan takut, biar tolong keluar besok pagi undi bawa IC ya. IC very important. Kad pengalan mistaha. Tak ada kad pengalan tak boleh undi. Bawa saja undi ya. Okey, bila dia pesawat pucat, jaga sikit, jaga kotorkan kertas undi. Kertas undi kalau kotor, batal. Please be careful lah, ladies and gentlemen. Jaga-jaga bila nak undi ya. Ada musuh-musuh dalam pilihan raya pun. Jaga sikit. Kita punya hak mustahak undi. Please come forward. Besok pagi pukul 8, undi. Boleh tak? Yeah. Very good lah. You are waiting. Kalau sekarang nak undi pun boleh undi juga kan? Yeah. Apa maksud dia buat besok? Salah lah. Malam lah undi. Dia restart lah. Kalau tengok berapa ramai boleh undi. Majoriti Nurul boleh menang. Tak apa. Biar hari-hari lah. Esro cuti umum. Tapi think first. Hari Isnin, Selangor public holiday. So our menteri is already announced. It's a public holiday for Selangor. So you think Selangor sudah kuasa by Pakatan Rakyat? Tak apa. Alright. All this very good. Everything is good for you public. Very good for ladies and gentlemen, yang tuan-tuan dan kakak-kakak dan abang-abang, yang anak-anak, kakak-kakak, tanggeci, ya. The peling ilkelah soli weing, ya. Yelah, cakap dengan anak-anak tau. Mesti nak, kalau nak pati ini saja, bulan. Ya. Tengok ni. Ya. Ini saja. Ya. Yang itu ada lagi satu dulu dah tata 54 tahun, kita tahu ke apa tu? Tak mau lagi dah, sudah dah, tukarlah orang tua dah semua dah. Oh, kita nak tengok orang baru, bagi dia pencin, ya betul? Kerajaan kalau kerja 55 tahun sudah pencin kan? Bagi dia pencin! Pencin, okay, forever! Bye-bye dengan dia, bye-bye cukup lah. 55 tahun, kroni-kroni, you sudah jadi orang kaya. Berapa kapal ada, you tahu? Semua dah tahu, Malaysia sekarang sudah terlalu utang. Kesian tengok bumi saya utang tu. Malu tu. Singapura kecil, kaya! Malaysia semua dah ada! Semua ada, minyak ada, semua dah ada tapi hutang. Ayo, hati saya sakit tu. Macam mana boleh jadi hutang? Kalau you nak fikir Malaysia nak maju, dalam tangan you saja. Dalam tangan you saja. Undi. Okay, so I going to play the beautiful song while waiting for our YB, Saudari Nuruliza. Kita tunggu saja, dia on the way. 60,000 orang di Kampung Kerinci. Boom. Bukan bayar punya duit. Kita bukan bayar, bukan bagi beras. Apa sebab dia orang datang 60? Kalau boleh datang 600 pun boleh juga. 60,000 orang sesat dekat di Kampung Kerinci. Gegar. Kesian tengok kawan-kawan saya bekas yang polis lah. Bertengus lemus semua buat kerja sana. Dan saya dari sini ucapkan ribuan terima kasih kepada pasukan polis di sana bertengus lemus. Di sini pun ada kawan-kawan saya. Tak apa, bila kita kerajaan semua hidup mewah, kita tak akan bagi kasih, pilih kasih. All is our rakyat Malaysia. Kita semua jadi rakyat Malaysia. Boleh tak undi besok? Okey, saya cakap ini kali lalu cakap ubah. Saya nak sikit. Ini kalilah. Ya. Tak cukup. Sana hujung. Ini kalilah. Ya. Oh, ini bagus. Boleh tak? Lagi satu kali boleh tak? Saya nanti pernah tau. Di sini. Ini kalilah. Ya. Ini kalilah. Ya. Ini kalilah. Ya. Wow, Malaysia hidup. Ya. Bagi tepukan kemuru. Saya nak gegar ini sentosa ini. Gegar. Come on, everybody, ladies and gentlemen. Thank you. Thank you very much. So, kita akan putarkan lagu. Saya tak boleh cakap banyak lama tau. Suara nanti sepekak. Nanti saya demam, saya tak boleh keluar undi. Saya nak undi. Okey, dengar lagu ya. Kita sebentar.
ada makanan di belah sana, jangan rabu-rabu dia, ambil makanan anda semua. So, you all feel hungry, please have the food there, the corner. Tengok, tak pada dalam final erkeng eh. Kakak-kakak nak makan, pergi belakang sana. Nah, tunggu untuk Nurul Izzah akan datang ya. Makanan ada sedia sana, tapi jangan rabu-rabu dah, jangan pergi rabu-rabu eh. In the queue saja eh. Boleh tak? Okay, right. Lepas makan, jangan balik, jangan balik, tunggu. Swasta.